ரகசியம் சொல்லி தர மாட்டாங்க. எனக்கு என்ன தெரியும் ஆசை, நம்ம மீட்டிங் வந்த எல்லா பிள்ளைகளும் போய் கலக்கணும் கலக்கணும். ராபர்ட் ஜிம்மர்மேனோட ஒரு ப்ளூஸ் ரிஃப் டிஸ்டார்ஷன் கிட்டாரில் பார்க்க போகிறோம். ஸோ ராபர்ட் ஜிம்மர்மேன் யாருன்னா, ஒரு பெரிய கிட்டாரிஸ்ட்டு, போன செஞ்சுரியிலேருந்து இந்த செஞ்சுரி வரைக்கும் இருந்திருக்காரு, நோபல் ப்ரைஸ்லாம் வாங்கியிருக்காரு. ஸோ அந்த பீஸை தான் ஃபஸ்ட்டு வாசித்து இன்னொரு தடவை வாசிக்கிறேன், ஏ மைனரில் வாசிக்கிறேன். அந்த பீஸு இப்போது ஏ மைனர் ப்ளூ ஸ்கேல் வந்து என்ன தெரியணும், ஏ மைனர் ப்ளூ ஸ்கேலில் எந்த நோட்டை தொட்டு போகிறாங்கன்னா, மெயினாக இந்த டி ஷார்ப் நோட்டை தொட்டு, இந்த நோட்டை வந்து தொட்டுட்டு போவோம். ப்ளஸ் நம்ம வந்து ஸ்பைஸ் அப் பண்ணுறதுக்காக ஜி ஷார்ப்பே ஆட் பண்ணிக்கலாம். இந்த பீஸ் வந்து எப்படி வாசிக்கிறாங்கன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட் என்ன வாசிக்கிறாங்க, இந்த பெண்டில் தான் நம்ம வந்து ஒரு கிட்டாரிஸ்ட் அப்படியே சிமுலேட் பண்ண முடியும். ஏல ஆரம்பிக்கிறாங்க, ஏ சி டி மூணு தடவை வருது, நாலாவது தடவை ஜியிலிருந்து ஏக்கு ஒரு பெண்டு, ஹோல் ஸ்டெப் பெண்டு, ஹோல் ஸ்டெப் பெண்ணா ஃபுல் பெண்டு, ஹாஃப் ஸ்டெப் பெண்ணா ஹாஃப் பெண்ட்ஸ். அதுக்கப்புறம் பாருங்க சி கார்டில், இது ரெண்டும் ஹாஃப் ஸ்டெப் பேண்டு, சரியா? அப்போ அதுக்கப்புறம் இந்த இருக்குது கவனிச்சுக்கோங்க, தேர்ட் பார்ட்டி தான் வாசிக்க போகிறோம். டிலேருந்து ஹோல் ஸ்டெப் பெண்டு இ வரைக்கும் போகுது, அதுக்கப்புறம் ஏஇ, அதுக்கப்புறம் இலிருந்து ஒரு ஹாஃப் ஸ்டெப் வேண்டு, சரியா? அதுக்கப்புறம் கடைசியில் எப்படி முடிக்கிறோம் எண்டிங்னா, இடையில வாசி அந்த ரிஃபை வாசிட்டு ஜி ஜி ஷார்ப் ஏ, அதுக்கப்புறம் டி டி ஷார்ப் ஏ, ஏ மைனரில் முடிச்சோம். சரி, அப்போ ஃபஸ்ட்லேருந்து என்ன வாசிக்கிறேன், Thank you.
ஆண்டவருக்காக வாசிங்க. மீண்டும் அடுத்த செஷனில் நாம் சந்திப்போம். இது மாதிரி எக்ஸ்டெண்டட் லெசன்ஸ் நிறையா நம்ம அட்வான்ஸ் கீபோர்டு கோர்ஸ் பேக்கேஜில் இருக்குது, வேணுங்கிறவங்க அதை வாங்கிக்கோங்க. பாய். Thank you.